வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து, கோர்ட்ல கேஸ் நடக்கிறது, அந்த கேஸ் தீர்ப்பு எனக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். சட்டப்படி திருமண முறிவு காலம் எப்போது, அது எனக்கு சாதகமாக எப்போ வரும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் ரிஷபம். ஏஎல்பி லக்னம் ரிஷபம், லக்னத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது, கன்னிராசியில் சூரியன் புதன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய். இப்போ அவருக்கு லக்ன புள்ளி, ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து ரோகிணி மூன்றாம் பாதம். அது டி9 எங்கன்னு பார்த்தோம்னா ஏஎல்பிக்கு இரண்டாம் இடம், மிதுனத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த டி9 வந்து ஜனவரி 2022 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டி9 மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் இந்த ஜாதகருக்கு. ரோகிணி நாலாம் பாதம் போகும்போது இந்த ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தில் டி9 போகும். அப்போ இவர் வந்து கோர்ட்டு கேஸில் வெற்றி பெறுவாரா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு லக்னாதிபதி 1-6 அதிபதி சுக்கிரன் வந்து 4 அமர்ந்திருக்கிறாரு. அவரை வந்து கோச்சார குரு, அவர் 8-11 அதிபதி, அவர் தன்னுடைய 7 பார்வையால் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருக்கு சாதகமாகவே தீர்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதற்கு பின் 2வது திருமணம் பற்றி அவருக்கு கேள்வியாக இருந்தது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு 7 அதிபதி செவ்வாய் 11 அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய 7 பார்வையாக 2-5 அதிபதியான புதனை பார்க்கிறார். ஸோ இவருக்கு வந்து இந்த ஏஎல்பி லக்ன புள்ளி மிருகசீஷம் 1 பாதம் நடக்கும்போது கண்டிப்பாக இவருக்கு 2வது திருமணம் அமையும் வாய்ப்புண்டு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. இவரோட வழக்கு வெற்றி பெறவும் 2வது திருமணம் அமையவும் நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.